உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். நான் பாடுனா அவர் என் பக்கத்துல சிங்காசனத்தை தூக்கிட்டு வருவார். நீங்களும் நானும் சிலர் சொல்லுவாங்க, நீங்க பாடுனா சிங்காசனம் அசையும், ஜெபித்தா சிங்காசனம் அசையும். நான் சொல்றேன், நீங்க ரட்சிப்பின் மகிமையை கொண்டாடுனீங்கன்னா சிங்காசனம் இடமே மாறும். நீங்க இந்த மத்த மூணு குயர் பாடும்போது ஒரு குயர் பாட்டு கூட அவர் சிங்காசனத்தை விட்டு எந்திக்கவே இல்லை. சத்தம் எங்க, நீங்க தப்பு நினைச்சிடக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் ரூமுக்குள்ள மத்த மினிஸ்டர் எல்லாம் போகும்போது சீஃப் மினிஸ்டர் எந்திக்க மாட்டாரு. சீஃப் மினிஸ்டர் ரூமுக்குள்ள இன்னொருத்தர் வரும்போது சீஃப் மினிஸ்டரே எந்திரிச்சு நிக்கிறாருனா, நான் பைபிள் இருந்து தான் சொல்றேன், அவர் சிங்காசனத்தை மாற்றணும். சிங்காசனத்தை எந்திக்கணும் ஃபர்ஸ்ட். வேற யாருக்காகவும் எழுந்திருக்காதவர். உங்க பாட்டு என் பாட்டுக்கு கண்மலை உச்சியில் ஆழியின் விளிம்பிலும் அவரை உயர்த்துங்க. கண்மலை உச்சியில் என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை சொல்லுவாங்க அவர் ஸ்பெஷல், அவர் ஸ்பெஷல், அவர் ஆராதிங்க அப்படின்னு. ஆனா நான் பைபிளை வாசிக்கும் போது அவர் என்னைய ஸ்பெஷலா பார்த்தது தெரியும்.
அவர் பெரியவர், அவர் ஆராதிங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அ டிமாண்டிங் வர்ஷிப். அவர் உன்னை பெரியவனா மாத்தி இருக்கிறாரு. This is the worship which comes out of love. இது அன்பிலிருந்து வர்ற ஆராதனை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் தன்னை பெரியவனாய் காண்பித்து உன்னிடத்தில் ஆராதனை எதிர்பார்க்கவில்லை. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் தான் உனக்காக சிலுவையில் இருந்து தொங்கினார். அவர் சொல்றார், நீ தான் எனக்கு வேணும்ன்றார். கொஞ்சம் கையை உயர்த்திடுங்க. இந்த காலை நேரத்தில் I'm not compelling you to worship. Only if you realize the love. நீங்க கட்டாயமா ஆராதிக்க கூடாதுங்க. அவருடைய அன்பை உணர்ந்தா மாத்திரம் ஆராதிங்க. You are very special to God. நீங்க எத்தனையோ மீறுதல்களை மறுபடியும் செஞ்சாலும் You are still special to God. நீங்க அவரை வேண்டான்னு தூரமா நீங்க போனாலும் You are still special to God. Yes, அவரை காயப்படுத்துற மாதிரி சில விஷயத்துல மண்ண வாழ்க்கையில, but still you are special to God. அவர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். எங்க தூதர்களுக்காக, நான்கு ஜீவன்களுக்காக, 24 மூப்பர்களுக்காக எழுந்து நிற்காதவர் உங்களுடைய என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எழுந்து வர்றார்னா, இந்த காலை நேரத்தில் அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிங்காசனத்தோடு இங்கு வந்து நிற்கிறார். And he is wiping your tears down. He is wiping your tears away.